தந்தை சத்யராஜ், தாய் சுனிதா, இவர்களுடைய மகள் அபிஷா. தந்தை சேவியர் தாஸ், தாய் ரோஸ்னி, இவர்களுடைய மகள் மரிய ஷாலி. தந்தை விஜயன், தாய் பிரமீலா, இவருடைய ஞான பெற்ற ஜெயஸ்ரீயோடு குழந்தை அஸ்மிதா. தந்தை ஜெபராஜன், தாய் ஜெயஸ்ரீதா, இவர்களுடைய மகள் அஷீபா. தந்தை ததேஷ், தாய் சுதாமினி, இவர்களுடைய மகள் அபிஷாலினி. தந்தை ஸ்டீபன் ராஜ், தாய் சுஜாதா, இவர்களுடைய மகள் சுஷ்மிதா. தந்தை விஜயன், தாய் பிரமீலா, இவர்களுடைய மகள் அஸ்வத்யா. தந்தை சேகர், தாய் சகாய பிரேமா, இவர்களுடைய மகன் சேவியும் சேவியர் ரோஷன். தந்தை சுந்தரராஜ், தாய் பெரி ஓஜி, இவர்களுடைய மகன் சுமித் ஹிரோசிவன். தந்தை சசிகுமார், தாய் மேரி வினு, இவர்களுடைய அன்பு மகன் ரியாஸ். தந்தை ஏ ஜோசப், தாய் அவிலாராணி, இவர்களுடைய அன்பு மகன் ஜபி ஜே பெஸ்கி. தந்தை சேகர், தாய் சகாய பிரேமா, இவர்களுடைய அன்பு மகன் சாபு. இந்த அருமையான 15 பிள்ளைகளும் ஆண்டவர் இயேசுவை நாங்கள் அறிந்திருந்தோம் என்ற மகவில் இணையக்கூடிய இந்த தருணத்திலே நமது மறை மாவட்ட முதன்மை குரு பேரருட்பணி இயேசுவும் அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கும் விதமாக, அருள் தந்தையர்களை வரவேற்கும் விதமாக, அன்பு பிள்ளைகள் அவர்களை மங்களகரமான ஆரத்தி எடுத்து மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள். Thank you.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாயின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சிறப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த இறை பணியானது நமது அருமையான 15 குழந்தைகளுடைய குடும்ப நலன்களுக்காக அவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த முறையில் வாழ வேண்டும், வளர வேண்டும், ஞானத்தோடு இறை வந்தவையோடு துவங்க வேண்டும் என்ற ஆசையோடு அவர்களுக்காக கொடுத்து ஜெபிப்போம். மீண்டும் தொழிற்சாலையை சென்று ஜேக்கப் ஜஸ்டிஸ் அவர்களுடைய உடல் நலமும் மன அமைதியும் கிடைக்க வேண்டும்படியாகவும், நம் ஆலய திருவிழா சிறந்த முறையில் நிறைவேற வேண்டிய அருளுக்காகவும் இந்த வழியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாப்பு இந்த யூதா கதையும் திருவிழாவை கொண்டாடுகிற வேளையில் நம்முடைய பிள்ளைகள் முதல் முறையாக நற்கருணை திருவிழாவில் பங்கேற்கின்றார்கள். நற்கருணை அன்பு ஊற்று என்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக இருப்பது நற்கருணை. எனவே நற்கருணை தகுதியோடு கொண்டு அழுபாடுகளை வளர்ச்சி பெற எத்தனை பயிரை கொண்டாடுவோம். Thank you.
தனிவர்
அன்னையார் தந்தையார் அரிசார் ஆண்டோரா ஆன்மீக நல்ல வழிகாட்டியாய் உடலிட்டு அவர் தம் மக்களை கழிவாய் பசுமையை மேய்ச்சல் நோக்கி பயணிக்கிற என் பங்கு பங்கு தந்தை அவர்களை ஒளியேற்ற அன்பு நடக்கிறோம். Thank you.
அனைவரின் மாண்பும் இயேசுவின் மாண்பாக உயர்த்தப்படும்.
உன்னதமான இடம் நற்கருணை கொண்டாட்டம். எனவே நற்கருணையை தகுதியற்ற உள்ளத்தோடு உண்ணாமல் தூய உள்ளத்தோடு நற்கருணை விருந்து பங்கேற்கும் மனநிலையை பெற இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 23 முதல் 27 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவிடம் இருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்பட்டு புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டார் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினார், அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். ஆண்டவரின் வழங்கும் மறுவாக்கு எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர்.
நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினால் நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். இங்கு வாழ்ந்து தரும் கிறிஸ்துவன் நற்றை மேலே கிறிஸ்துவுக்குள் பிரியமான இனிய அன்பு சகோதர சகோதரிகளே, முதன் முதலாக ஆண்டு இயேசுவை உடலாக இரத்தமாக ஆன்ம உடம்பு பெற்றுக் கொள்ள இருக்கிற அன்பு குழந்தைகள், மலைமுறையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நம்முடைய சிறுவர்களுக்கு ஆண்டவரை பெற்றுக் கொள்ளப் போகிற சிறுவர்களுக்கு ஒரு கேள்வி. இந்த நிமிடம் வரை உங்களுடைய பெற்றோர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பரிசுகளில் மிகப்பெரிய பரிசாக எதை கருதுகிறீர்கள்? அன்பு. நம்ம பிள்ளைகள் ரொம்ப ஷாப்பா இருக்காங்க இல்லையா? பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பே மிகப்பெரிய பரிசை சொல்லுகிறாரு. இன்னைக்கு போட்டிருக்கிற உடை பரிசல்ல, பெரிய பரிசல்ல, அவர்கள் போட்டிருக்கிற நகை பெரிய பரிசல்ல, அவர்களுக்கு செய்திருக்கிற அத்தனை வசதி வாய்ப்புகள் பெரிய பரிசல்ல. ஆனால் அவர்களுக்கு தன்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்க அதாவது கற்றுக்கொடுக்க அன்பே மிகப்பெரிய பரிசு என்று சொல்கிறார்கள். சரி, முதன் முதலாக நற்கரணை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு திருப்பதி தான் நானும் செஞ்சிருந்தேன். அப்படி வரவேற்பை கொடுக்கும் பொழுது இதே கேள்வியை அன்று நற்கரணை பெற்றுக் கொள்ள ஒரு சிறுவரிடம் இந்த கேள்வியை கேட்டேன். அவன் தயக்கம் ஏதுமின்றி என்னுடைய பெற்றோர் எனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசு நற்கருணை என்று சொன்னான். திருமுழுக்கின் போது விபரம் தெரியாத வயது பச்சடம் குழந்தையாக இருந்தவர்கள் திருமுழுக்கை பெற்றுக் கொள்கிறார்கள். விவரம் தெரிந்த பிறகு ஆண்டவர் இயேசுவை நற்கருணையாக பெற்றுக் கொள்கிறார்கள். அப்படின்னா பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பொறுத்த மட்டும் கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசு எது? மிகப்பெரிய பரிசு எது? நற்கருணை. பிரியமானவர்களே, 1995 வருடம் அக்டோபர் மாதம் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் அவர்கள் அமெரிக்க நாட்டில் தனது சுற்றுப்பயணத்தை செய்து கொண்டிருந்தார்கள். கடைசி நாளின் போது பால்டிமோர் நகரில் உள்ள தூய மரியன்னை குருமடத்தை அப்படி கோவில போக்கிலேயே பார்த்துவிட்டு செல்லலாம் என்ற ஒரு திட்டம் இருந்தது. அந்த குருமடத்தில் படிக்கின்ற குருமானவர்களை கோவில வழியில் காலில் அமர்ந்து கொண்டே அவர்களுக்கு கையசைத்து விட்டு ஆசீர்வாதம் கொடுத்து விட்டு செல்வதாக அந்த திட்டம் இருந்தது. ஆனால் அந்த கடைசி நாள் திருத்தந்தை இறைந்தது போல இல்லை. எனவே போகிற வழியில் குருமணத்தில் உள்ள குருமானவர்களை பார்த்து பேசி சிரிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இழந்தாலும் திட்டமிட்டபடி அந்த நாள் இல்லாத காரணத்தினால் திட்டத்தை மாற்ற வேண்டும் என்று திருத்தந்தை நினைத்தார். எனவே தன்னிடமிருந்த உதவியாளரிடம், நான் இந்த குருமணத்தில் இருக்கிற சிற்றாலயத்தில் நற்கருணை ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டும் என்று ஒரு ஆசையை சொன்னார். அந்த ஆசை எல்லாருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவரது பாதுகாவலர்கள் உடனடியாக செயலில் இறங்கினார்கள். குறுமணத்தில் இருக்கிற எல்லா இடங்களும் பாதுகாப்புனதாக இருக்கிறதா என பார்க்க புனிதமான செயல்பாடுகள் இறங்க ஆரம்பித்தார்கள். நன்றாக பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்கள் மனித நடமாட்டம் இருக்கிறதா என ஆராய பயன்படுத்தப்பட்டன. இந்த வகை நாய்கள் நிலநடுக்கம், கட்டடங்கள் சரிந்து போன்ற பேரிடர் காலங்களில் இடிந்த பகுதிகளில் மனிதர் இருக்கிறார்களா என கண்டறிய பயிற்சி அளிக்கப்பட்ட சிறப்பு வகை நாய்கள்.
இந்த நாய்களும் ஊர்வலத்தினுடைய பள்ளி அறைகள், அங்கு இருக்கிற கட்டடங்கள், மற்ற எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து விட்டு ஆள் இல்லை என்பது போல எந்த சத்தமும் இல்லாமல் சித்தாலயத்திற்குள் நுழைய ஆரம்பித்தது. ஆலயத்துடைய வாசலில் ஏறி அதனுடைய பாதி இடத்தை அடைந்து பீடத்தை நெருங்கிய பொழுது அந்த நாய்கள் அனைத்தும் உருவ ஆரம்பித்தன, குறைக்க ஆரம்பித்தன. இங்கு ஏதோ ஒரு பிரசனம் இருக்கிறது, யாரோ ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த நாய்கள் குறைக்கவும் உருவவும் ஆரம்பித்தன. அவை நிறுத்தவே இல்லை. இதை பார்த்த திருத்தந்த இரண்டாம் தாம்பால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படியே சாஸ்தானமாக வீடத்தின் முன்பாக விழுந்து ரத்தனை ஆண்டவரை கொள்கிறார்கள். ரத்தனையில் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த ஆலயத்திற்குள் நுழையும் பொழுது ரத்தனை ஆண்டவருடைய பிரசனம் இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிற நம்புகிற நாம் நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை சிந்திக்க இன்றைய வாசகம் அனைத்து பயன்பாடு அழைத்துக் கொண்டிருக்கின்றன. போன வருடம் நான் இந்த ஆலயத்திற்கு வந்தபோது இந்த ஆலயத்தில் வேலை நடந்திருந்தது. பத்தாம் நாள் திருவிழா வெளியே அந்த ஆலயத்துடைய வலதுபக்கமாக மேடை அமைக்கப்பட்ட திருப்பலி நிறைவேறியது. அப்பொழுது இந்த ஆலயத்துடைய அமைப்பு எப்படி என்று என்னால் முழுமையாக அந்த இரவில் தான் பார்க்க முடியவில்லை. நேற்று மாலையில் நான் உள்ளே நுழைந்த பொழுது எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியம், ஆலயம் அவ்வளவு அழகாக கட்டப்பட்டிருக்கிறது. உள்ளே வந்து பார்த்தால் அவ்வளவு அமைதி, ஆலயத்தில் உள்ளே நுழைந்ததும் அந்த அமைதி என்னை ஜெபிக்க வைத்தது. முழங்காற்படி விட்டு ரத்தனை தொழுது பின்பு அப்படியே சுற்றி பார்த்தேன். எவ்வளவு ஒரு அழகான ஆலயம். இந்த ஆலயத்திற்குள் நம்முடைய ஆண்டவர் இந்த ரத்தனையில் உயிரோடு இருக்கிறார். அப்படி என்றால் உயிரோடு இருக்கின்ற ஆண்டவரை வழிபடுகிற நாம் அனைவருமே உயிர் உள்ளவர்கள். இந்த ஆலயம் எப்படி உயிர் உள்ளதாக மாறுகிறது? நம்முடைய பங்கேற்பினாலும் ஆண்டவரை தேடி வருகின்ற அந்த ஆசையினாலுமே இந்த கற்களாலான கட்டிடம் உயிர் வருகிறது. உயிருள்ள ஆண்டவரை சந்திக்க வருகிற நாமும் உயிருள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கடவுளுடைய விருப்பம். அப்படி என்றால் இன்றைய நாளில் ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த நகர்வை பற்றிய சிறப்பான சிந்தனை ஆளப்பட்டதாக நமக்கு இருக்க வேண்டும். நம்ம அவர்களே ஆண்டவர் ரத்தனையில் இருக்கிறார், அதை நம்புகிறவும் விசுவசிக்கிறவும் இந்த ரத்தனை மீது உள்ள உறுதிப்பாட்டை சோதித்து அறிய கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பை ஒரு மேலான அழைப்பாக நாம் பார்க்க வேண்டும். இன்றைய லட்சிய அதிகாரம் 6 இறைவாக்கு 53-54 வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் இயேசு சொல்றார், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மாநில மகனுடைய சதையில் கொண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். பாருங்கள், 6 அதிகாரத்தில் ஒரு உணர்வு பூர்வமான மிகப்பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆண்டவர் அவர்கள் என்று கொடுத்துட்டார். நீங்கள் இந்த 6 அதிகாரத்தினுடைய தொடக்கத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால் இயேசுவினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பரிவு துணியிலிருந்து ஆரம்பித்து அப்படியே முடியும் பொழுது ஒரு சவாலும் இட்டுக்கு செல்லுகின்ற ஒரு பாங்காக இந்த 6 அதிகாரம் இருப்பதை பார்க்கலாம். நீங்கள் யோவான் செய்தி 6 அதிகாரம் 1-15 வரை பார்த்தீர்கள் என்றால் அங்கு மக்களுக்கு அப்பம் பலுகம் செய்து ஏறக்குறைய 5000 மேற்பட்ட மக்கள் உண்ணும்படியாக அப்பத்தை பலுகம் செய்கிறார் ஆண்டவர். இந்த நேரத்தில் அவர் கேட்கின்ற ஒரே கேள்வி, பிலிப்பிடம் கேட்கின்ற கேள்வி, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம்? பெரிய கூட்டம் வந்திருக்கிறது, பாஸ்கவளாவை கொண்டாடுவதற்காக எருசலேம் செல்கின்ற கூட்டம் வந்திருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு இப்பொழுது நாம் என்ன செய்வது? இவர்களுக்கு எங்கிருந்து அப்பம் வாங்கலாம்? இயேசுவினுடைய பரிவை பாருங்கள், அன்பை பாருங்கள். இந்த முதல் பகுதி ஆண்டவருடைய அன்பை அவருடைய பரிவை மேலானதாக இருக்கிறது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. நீங்கள் அடுத்த பகுதியை பார்த்தீர்கள் என்றால் இயேசு கடவுள் மீது நடக்கிறார், கடவுள் மீது
என்பது எதை குறிக்கிறது? இந்த உலகத்தின் மீது, கடவுளின் மீது சாத்தான் இருக்கின்ற, அதாவது யூதர்கள் நம்பக்கூடியான அந்த கடலில் இருக்கின்ற சாத்தான்களுக்கெல்லாம், பேய்களுக்கெல்லாம் அதிகாரம் மிக்கவர், மேலானவர் என்பதை இந்த இரண்டாவது பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதாவது நாம் தான் அஞ்சாமிகள், தீமை மீது வெற்றி கொண்டிருக்கின்ற நான் தான் வருகிறேன் அஞ்சாமிகள். இது ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒன்றாக இது இரண்டாம் பகுதி இருக்கிறது. மூன்றாவது பகுதிக்கு பாருங்கள், 22 வசனத்திலிருந்து 41 வசனம் வரை வாழ்க்கைக்காக உணவு தரும் தொடக்க முறையை ஆரம்பிக்கிறார். அப்பம் பதிலை செய்து வயதான உண்டாயிற்று. இயேசுவும் கடல் மீது நடந்து அக்கறைக்கு வந்தாயிற்று. அக்கறைக்கு வந்த இயேசுவை தேடி மக்கள் கூட்டம் திரும்பவும் வந்து விட்டார்கள். திரும்பவும் வந்துவிட்ட மக்களை பார்த்து இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னை தேடி ஏன் வந்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் வயதான உண்டாதான் இன்று என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். வாழ்வுகளும் உணவை பற்றிய போதனையை ஆரம்பிக்கின்றார். அடுத்த பகுதி 42-52 வசனம் வரை, விண்ணில் இருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று சொல்லி வாழ்விற்கான, அதாவது வாழ்வுகளும் உணவிற்கான கூடுதல் விளக்கத்தை தருகிறார். அவரது வார்த்தைகளில் உறுதி தென்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் மக்களிடையே முணுமுணுப்பும் வாக்குவாதமும் விழுகிறது. எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், உடனே வாக்குவாதம் எழுகிறது, முணுமுணுப்பு எழுகிறது. 5 பகுதியில் இயேசு தான் கூறிய வார்த்தைகளுக்கு விளக்கம் தருகிறார். அது இன்று நம் ஆசிரியர் கேட்ட நற்செய்தி பகுதி. இயேசுவின் விளக்கம் மக்களுக்கு அதிர்ச்சியை தருகிறது, மேலும் அவர்கள் அவநம்பிக்கையையும் கொடுக்கிறது. மானிடம் அவனுடைய சதையை உண்டு ரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். இதை சொன்ன உடனே நிறைய பேர் கோபம் வந்து விடுகிறார், சந்தேகம் வந்து விடுகிறது. இவனுடைய சதையை நாம் எப்படி உண்பது? இவருடைய ரத்தத்தை நாம் எப்படி குடிப்பது? அவரோடு இருந்த சீடர் அத்தனை பேரும் அவரை விட்டு வழங்கி போகிறார்கள். உடனே ஆண்டவர் மற்ற சீடர்கள் பேர் போய் பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? உடனே பேர் என்ன பார்த்து சொல்றா, சத்தமா சொல்லுங்க, பேர் என்ன சொன்னாரு? ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? ஆண்டவரும் வார்த்தை உம்மிடம் தான். இந்த 5 பகுதிகளை பாருங்கள். இந்த நற்செய்தியினுடைய இந்த 6 5 பகுதிகளை பாருங்கள். முதலாவதாக வருவது பரிவு துணி. ஆண்டவருடைய வார்த்தையில் பரிவு தருகிறது. அது மக்களினுடைய பார்வையில் அவரை நல்லவராக காட்டுகிறது. முதலில் நல்லவராக காட்டுகிறது. அதாவது அந்த நல்லவராக காட்டுவதனுடைய விளைவுதான் அப்பம் பதிரிய பிறகு இயேசுவை அரசராக மாற்றுவதற்கு மக்கள் முற்படுகிறார்கள். இரண்டாவதாக உறுதித்துணை. உறுதித்துணை நான் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பேன், உங்களுக்கு எந்த தீமையும் அண்டாது, ஏனென்றால் உங்களோடு இருப்பவன் நான் என்ற உறுதித்துணையை கொடுக்கிறது. மூன்றாவது பரீட்சிக்கும் துணை, அறிவுக்கு உட்படுத்தும் துணை. எப்படி? நான் வாழ்வதற்கு உணவு என்று சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுடைய உள்ள கிடக்கையை ஆராய்ந்து பார்க்கிறார். ஒருவேளை இவர்கள் வெறுமனே இந்த உலக உணவை தேடி வந்திருக்கிறார்களா, அல்லது ஆன்ம உணவாக இருக்கிற என்னை தேடி வந்திருக்கிறார்களா? ஆய்வுக்கு உட்படுத்தும் துணி, பரீட்சிக்கும் துணி. அடுத்ததாக உடன்பாடு இல்லாத உடன்பாடு அற்ற துணி. இந்த துணி யாரிடமிருந்து வருகிறது? மக்களிடமிருந்து வருகிறது. இவன் சதையை எப்படி உண்பது? இவனுடைய ரத்தத்தை எப்படி குடிப்பது? ஒரு உடன்பாடு இல்லாத உடன்பாடு அற்ற ஒரு துணி. 5 அதிர்ச்சி துணி. அதிர்ச்சி துணி என்றால் என்ன? என் ரத்தத்தை குடிச்சு என் சதைய உண்டாளுடைய நீங்கள் வாழ்ந்து வர மாட்டீர்கள். இது அதிர்ச்சி துணி, எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. உடனே அமைத்து எல்லோரும் விலகி சென்றிருந்தார்கள். இந்த 5 பகுதியிலும் நம்மை கொஞ்சம் பொருந்தி பார்ப்போமா? முதல் துணி பரிவு துணி. ஆண்டவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்கிறோம், நிறைய நலன்களை கற்றுக்கொள்கிறோம். சில நேரங்களில் நம்ம கேட்கிறதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு எழுந்திருக்கிறார், நம்ம எழுத்தில் இருக்கிறார். எப்படி பிறந்த குழந்தை அப்படியே இருக்கையை அடைச்சி இடுப்பில் வச்சுக்கிற மாதிரி ஆண்டவர் நம்ம எழுத்தில் இருக்கிறார். இது சொல்லாம எதிர்பார்த்தை பிள்ளை, ஆண்டவர் அந்த நேரத்தில் எதிர்பார்த்தை பிள்ளை.
இது பணிபுரியும். ஆண்டவர் எனக்கு எல்லாமாக இருக்கிறார், எனவே நான் அவரை என்னுடைய பக்கத்தில் வைத்துக் கொள்கிறேன். எப்படின்னா இன்னொரு உதாரணம் சொல்லலாம். கைத்துளையை வச்சுக்கிட்டு பெருமாளும் தந்தையரோ அல்லது தாயோ கோயிலில் கீழத்துக்கு முன்னால வந்து உட்காந்துருவாங்க. அந்த பிள்ளையும் நல்லா சிரிச்சு பேசி ஆடி ஆலயம் எந்த நாட்டுக்கு இருந்து தெரியாமல் கொஞ்சம் ஒரு 6-7-8 வயசான பிறகு அந்த பிள்ளையும் அந்த பையனையும் முன்னால் நின்று இந்த அம்மா அம்மா எங்க போயிருவாங்க, எங்க போயிருவாங்க, கொஞ்சம் பின்னால் போயிருவாங்க. இந்த பையனை செய்வா அப்போ முன்னால உட்காந்துக்கிட்டு அந்த பையனோட பேசி சிரிச்சுட்டு அந்த கோயிலுள்ள நடக்கிறதெல்லாம் ஒன்று புரியாம உட்காந்துருவான். இதே நம்ம இளைஞர் இளம்பெண்ணானவன் எங்க இருப்பான், இன்னும் கொஞ்சம் பின்னால். சில பேர் என்ன செய்வாங்க, அந்த வாசல் வரம்ப உட்காந்துட்டு தொங்கிட்டு இருப்பாங்க, வாசல் வரவா வேண்டாமா. திருமண பிள்ளைகள் வளர்ந்து கல்யாண வயசுல பையனும் பொண்ணும் கல்யாண வயசுல போவது எங்க இருப்பாங்க, பின்னால் கதவு ஒட்டி சாஞ்சு உட்கார்ந்து இருப்பாங்க. இப்படி நம்முடைய விசுவாசம் எங்க போயிருது, வீடத்துல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா என்ன கதவு ஒட்டி கதவு ஆலை ஒட்டி வெளியே போயிருது நம்முடைய விசுவாசம். இது பரிந்துரை சில நேரங்கள் ஞாயிறு நம்முடைய விசுவாசம். இரண்டாவதாக ஆண்டவருடைய பாதுகாப்பு பணி, பாதுகாப்பு பணின்னு சொல்லும் பொழுது சில நேரங்கள் விபத்து, சில நேரங்கள் நோய் நொடி இதையெல்லாம் வரும்போது ஆண்டவர் நம்மோடு இருந்து குணம் தந்து சுகம் தந்து நம்மளை மீட்டுக் கொண்டு வந்திருப்பார். இதை மீட்டுக் கொண்டு வந்த விதம் ஆண்டவர்கள் என்ற பாதுகாப்பை நமக்கு உணர்த்தி இருக்கிறது. பிரியமானவர்களே, மூன்றாவது நாம் நம்மை வைத்து பார்க்கும் பொழுது அதாவது என்ன துணி என்று சொன்னால் பரீட்சைக்கு துணி, ஆய்வுக்கு உட்படுத்தும் துணி. இந்த பரீட்சைக்கு துணி என்னவென்றால் பல நேரங்கள் நம்ம கேட்கறது கிடைக்காத போது ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறோம். எத்தனமோ ஆண்டவர்கள் கேட்டாச்சு, எத்தனை ஜெபம் செஞ்சாச்சு, எத்தனை பூசுகருக்கு கொடுத்தாச்சு, ஆண்டவர் இன்னும் என் விருப்பத்தை நிறைவேற்றலையே, விண்ணப்பத்தை கேட்கலையே என்ற ஒரு சிலர்கள் ஆண்டவர் இருக்காரா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் எடுத்துக்கொண்டு. இது இப்படிப்பட்ட சவால்களை பல நேரங்களில் நாம் விழுந்து விடுகிறார்கள். இந்த நேரத்தில் எல்லாம் பல நேரங்களில் ஆண்டவர் எங்கே இருக்கிறார், இடுப்பு இருப்பதில்லை, எங்க இருப்பார், கால இருப்பார். இந்த பெற்றோர்கள் கையால் நிதி பட்டு அடிப்படை பிள்ளைகள்லாம் எங்க இருக்கும், தரையில் இருக்கும். ஒருத்த கையை பிடிச்சிட்டு ஒரு சூத்து சூத்தி நாலு மீதி நாலு ஆற இடுப்புல இருந்த குழந்தை எங்க போயிடுச்சு, தரையில் போயிடுச்சு. இப்படிப்பட்ட சவால் நேரத்தில் ஆண்டவர் தூர தூக்கி எரியப்படுகிறார். அடுத்ததாக வருகின்ற துணி அதிர்ச்சி துணி. இந்த அதிர்ச்சி துணி என்னென்றால் பல நேரங்களில் சவால்களில் எல்லாம் பயங்கர அதிர்ச்சி ஏற்படும் பொழுது ஆண்டவருடைய இருப்பை பிரசந்தத்தை சந்தேகப்படுகிற மக்களாக பல நேரங்களில் மாறுகிறார். இதுதான் இன்றைய லட்சுமி பகுதியிலும் நமக்கு தெரிகிறது. பிரியமானவர்களே, இப்படி இறுதியான இந்த அதிர்ச்சி துணியில் தான் ஆண்டவர் வேரோட்டமான ஒரு முடிவை எடுக்க சொல்றார். ஒரு ரேடிக்கல் டிசிஷன், வேரோட்டமான முடிவு என்ன சொன்னால் நீ முழுமையாக நம்புகிறாயா அல்லது நம்பவில்லையா, முழுமையாக நம்புகிறாய் என்றால் நீ வாழ்வு உனக்கு வாழ்வு, நீ நம்பவில்லை என்றால் உனக்கு வாழ்வு இல்லை. இரண்டாவது பகுதி பிரியமானவர்களே, இப்படி நான் பார்க்கும் பொழுதுதான் அப்படின்னா இப்படிப்பட்ட வாழ்வதற்கின்ற உணவுக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி சிந்தித்து பார்க்கலாம். முதல் வாசகத்தில் பார்த்தோம் எலியா பாவங்கள் பாவா தெய்வங்கள் அதை கூப்பிட்ட அத்தனை குருக்களையும் கொன்றுவிட்டு வெற்றி கழிப்பில் மிதந்து கொண்டிருக்கிறார். அந்த வெற்றி கழிப்பில் மிதந்து கொண்டிருக்கும் போது ஈசகன் என்ற அரசி அவரை கொள்வதற்காக விரட்டுகிறார். தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடு ஓடு என்று ஓடுகிறார். ஓடி ஒரு நாள் முழுவதும் அலைந்து பாலைவனத்துக்கு வருகிறார். அங்கு வந்து படுத்து தூங்குகிறார். உடனே ஆண்டவருடைய தூதர் வந்து அவரை தட்டி எழுப்பி அவருக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறார். அதை சாப்பிட்டு விட்டு திரும்பவும் தூங்குகிறார். திரும்பவும் அவரை எழுப்பிவிட்டு அதே உணவை கொடுக்கிறார். பின்பு 40 பகல் 40 இரவு நடந்து ஆண்டவர் இருக்கின்ற ஒரே முறையை அடைந்தார். அந்த உணவு அவரை 40 நாள் நடக்க வைக்கிறது. யாரை சந்திக்க, யாரை சந்திக்க, யாரை சந்திக்க, ஆண்டவரை சந்திக்க, ஒரே முறையில் ஆண்டவரை சந்திக்க அந்த உணவு அவருக்கு 40 நாள் 40 பகல் 40 இரவு அவருக்கு
இங்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற நற்கருணை இந்த உலகத்தில் நம் ஒவ்வொருவருடைய இருக்கிற ஆண்டவரை கலந்து கொள்ள வைக்கிறது. விண்ணகத்திற்கு செல்லும் பொழுது நிலை வாழ்வு பெற்றுக்கொள்ள நம்மை தூண்டுகிறதாக கூறிய தப்பை தருகிறது. உங்களுக்கு முக்தி பெயர் பெற்ற கோஸ்டா நகரம் அலெக்சாந்திரினா அம்மாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். இந்த அம்மா சின்ன வயசிலேயே ஆண்டவர் மேல் அதிக ஆசை கொண்டு ஒரு 17 வயதில் அவருடைய கற்புக்கு கடந்து விளைவிக்கும் ஒரு தரம் ஏற்படுகையில் மேலிருந்து வீட்டினுடைய மேலிருந்து கீழே விழுந்துவிடுகிறார் தப்பிப்பதற்காக. அப்படி விழுந்த பிறகு அவருக்கு அதிக காயம்படுகிறது. அப்படி காயப்பட்ட பிறகு அவர் தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கு முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கிறார். ஆண்டவரிடமிருந்து ஒரு அதிக சக்தி தனக்கு வந்து மீண்டும் புலம்பெற்று விட மாட்டாமா என்ற ஒரு ஆசை எடுக்கிறது. உடனே ஆண்டவர் அவருக்கு தோன்றி சொல்றார், நீ இனிமேல் நற்கருணையை மட்டும்தான் உண்ண வேண்டும். நற்கருணை தருகின்ற ஆற்றலும் ஆன்மாவிற்கு தருகின்ற நிலை வாழ்வையும் இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நீ இனிமேல் நற்கருணை மட்டும்தான் உட்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடமிருந்து குரல் வருகிறது. அவர் ஏறக்குறைய 13 வருடங்கள் நற்கருணையை மட்டுமே உட்கொண்டு வாழ்ந்தார். எத்தனை வருடங்கள்? 13 வருடங்கள். 13 வருடங்கள் அந்த முத்தி பேர் பெற்ற அலெக்சாந்திரினாவை வாழ வைத்தது அந்த நற்கருணை, ஆண்டவரை சந்திக்க வைத்தது. அதே போல நம்முடைய கல்கத்தா மாநகர் அன்னை தெரசாவுக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்தது எது? இந்த நற்கருணை. அழுகிய தூண்களை உடைய தொழுநோய் பிடித்த மனிதர்களை அப்படியே கட்டி அரவணைப்பதற்கு தெம்மையின் துணிச்சலை கொடுத்தது எது? இந்த நற்கருணை. நம்முடைய வாழ்விலும் இந்த போராட்ட உணர்வை தூண்டுவது இந்த நற்கருணை. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓடாத மானும் போராடாத இனமும் இந்த உலகத்தை நிலைத்திருந்ததாக சரித்திரமில்லை. ஓடாத மானும் போராடாத இனமும் இந்த உலகத்தில் நிலைத்திருந்ததாக சரித்திரமில்லை. இந்த நற்கருணை உணவை கொண்டு வாழ்வில் போராடும் போது தீமைகளோடு தீமையுடைய வடிவங்களோடு அடக்குமுறையோடு போராடும் போது ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை நிலைத்திருக்க வைக்கிறார். எப்படி? இயேசுவை போல. அப்படி என்றால் இன்னைக்கு இந்த நற்கருணையை உட்கொள்ள வந்திருக்கிற எத்தனை பேர் தகுதியுடையவர்களாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் பாவசங்கீர்த்தனம் செய்து கொண்டு இந்த நற்கருணை பெற வந்திருக்கிறீர்கள்? கை கொடுக்கணும். எத்தனை பேர் பாவசங்கீர்த்தனம் செய்து கொண்டு நற்கருணை பெற வந்திருக்கிறீர்கள்? சந்தோஷம், ஒரு 15 கை எழுந்திருக்கு நினைக்கிறேன். மற்றவர்களும் பாவ சங்கீர்த்தனம் செய்து எத்தனை வருடமாகிறது, எத்தனை மாதமாகிறது, எத்தனை நாட்களாகிறது? பவுல் கொரிந்தியர்கள் என்ற முகத்தில் இன்றைய 2 வசனத்தில் சொல்கிறார், தகுதியற்ற முறையில் ஆண்டவருடைய திருவிருந்தில் கொண்டு கொள்வோர் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள், ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறார்கள். எத்தனை பேர் பூசையில் பிதாசனம் போன போதை கோயிலுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறார்கள்? எத்தனை பேர் வருகை பாடல் பாடும் பொழுதே ஆலயத்திற்குள் அமர்ந்திருக்கிறோம், நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் வீடுகளில் எத்தனை பேர் தாய் தந்தையோடு பிள்ளைகளோடு இணைந்து ஆலயம் கொண்டிருக்கிறீர்கள்? குடும்பமா? ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருவங்கை காலத்தினுடைய 4 ஞாயிறு தந்தை தாய் பிள்ளைகள் என குடும்பத்தோடு எத்தனை குடும்பங்கள் நீங்கள் ஆலயத்தில் நின்று வந்திருக்கிறீர்கள்? கடவுள் திருநாள் நம்பிக்கை வளர வளர ஆண்டவருக்குரியவற்றை தேடுவதில் நமக்கு நாட்டமும் அதிகரிக்கிறது, அந்த வாழ்வு முறையும் அதிகமாகிறது. ஆண்டவரை தேடுவதில் இருந்து நாட்டம் குறைய குறைய நமக்கு விசுவாசமும் தேய்ந்து போகிறது. நேற்று ஆலயத்துக்குள் இந்த பகுதியில் பயந்து இல்லை. நீங்க நேற்று சாயங்காலம் பூசை பண்ணீங்களா? எல்லாரும் நீங்களா? எல்லாரும் நீங்களா? சரி, உங்களுடைய எத்தனை பெற்றோர்கள் நேற்று சாயங்காலம் பூசை வந்திருந்தாங்க? தாய் நன்றி. சொல்ல முடியாது பிள்ளைகளாக. அப்படின்னா பிள்ளைகளுக்கு முன்னுதாரணம் கொடுக்கிற
பிள்ளைகள் நாம் இல்லை என்றால் இந்த பிள்ளைகள் இன்னைக்கு நற்கருணை வாங்கிட்டு நாளைக்கு எங்க இருக்கும்? கோயில்களை தேட முடியாது, இருக்காங்களா இல்லையா இது தேட முடியாது. வாழ்க்கைய சவாலையும் அந்த முன்னுதாரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு கற்பிக்க திராணி இல்லாத தெளிவில்லாத மக்களாக நாம் இருந்தோம் என்றால் ஆண்டவரை பற்றிய நற்கருணை அந்த உயிர்ப்பு அந்த வாழ்வு பற்றி தெளிவு அவங்களுக்கு ஒரு நாள் கிடைக்க போவதில்லை. எபேசியத்தினுடைய திருமணம் 5 15 வசனம் சொல்றது, ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள், அறிவியல்களாய் இல்லாமல் ஆண்டவருடைய திருகுணம் யாது என நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த ஞானம் பேரவையை விரட்டுகிறது, அறியா பிள்ளைகளை உணர்வை அடையும் வழியில் செலுத்துகிறது. ஒரு ஞானம் அது, உணர்விற்கும் வாழ்விற்கும் அழைத்து செல்கின்ற ஞானம் அது. இந்த நற்கருணை நீங்க இந்த நற்கருணை மட்டும் இல்லைன்னு நீங்களும் நானும் இன்றைக்கு உருப்படியான நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருக்க முடியாது. நிறைய நம்மளை சுற்றி குற்றீசல் போல ஏகப்பட்ட திருச்சபைகள் குறைந்திருக்காங்க. அத்தனை திருச்சபைகளும் நம்ம ஓடி முடிஞ்சிருப்போம், அங்கு போய் லஞ்சம் அடைஞ்சிருவோம். இந்த நற்கருணை இல்லை என்றால் கடைசி கேத்தலிக் சர்ச் கத்தோலிக்க திருவையினுடைய படிப்பினை அணி 1324 சொல்கிறது. அதை இன்னைக்கு முன்னுரைகள் பாப்பு அழகா வாசிக்காங்க. நற்கருணை எல்லா உற்சாகங்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் ஊற்றும் உச்சமுமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஊற்றும் உச்சமுமாக இருக்கின்ற ஆண்டவரை தேடி வந்து பெற்று ஒவ்வொரு நாள் கொண்டாட கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கடமை உண்டு, பொறுப்பு உண்டு. எனவே தகுதியற்ற நிலையில் இல்லாமல் தகுதியுள்ள மக்களாக இந்த திருவிருந்தில் கலந்து கொண்டு இனிமேல் காலத்தில் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய வருங்கால சந்ததியரையும் ஆண்டவரில் கட்டி எழுப்புவோம். அந்த ஆண்டவர் நம் வீடுகளில் நற்கருணையாக இருந்து வாழ்வதிலும் வார்த்தையாக இருந்து நம்மை வீடு நடத்துவார். நம்பிக்கையை தரிக்க Thank you.
இன்னும் வழிநடத்த தேவையான தூயாவின் படைகளை படைத்து காத்தரல வேண்டும் என்று நிறைவாக எங்களுடைய இளைஞர்கள் இளம் பெண்கள் சரியான பாதையிலே பயணம் செய்ய உதவிகளும்
வாய்ப்புகளை கொடுத்துள்ளோம். எங்கள் குடும்பங்களிலே ஒற்றுமையை சமாதானத்தை நிலைநாட்டுகிறோம். எங்களுடைய துறைத்துறையை மறை மாவட்டத்தை ஆசிரியத்துள்ளோம். எங்கள் ஆலயத்தை ஆசிரியத்து நாங்கள் எத்தனை பேரும் ஆயிரோடு இணைந்து சிறப்பாக லட்சியத்தில் பணியாற்ற அருந்தார்கள். எங்கள் ஆண்டுகளாகிய கிறிஸ்து வழியாகவே உண்மை கொண்டாட வேண்டும். Thank you.
Thank you.
சகோதரரே, நீர் நெய்யாகவே கூறியவர், உரிமை அனைத்தையும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆண்மையை குறிந்து இக்காணிமுறைகளை உரிமைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் நெருங்கமுமாக எங்களுக்கு இவை மார்பலமாக அவர் பாடுபட உடம்பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சிலருக்கு தழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்றுங்கள். உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதய நினைவாக செய்யுங்கள். நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு மற்றும் தகுதி பெற்று
இருப்பதாக
ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Thank you.
Thank you.
திவ்யானந்தம் என்று சொன்னார். நிச்சயமாக செல்வராஜ் அவர்களை மீண்டும் அழைக்க வேண்டும் என்று சொல்லி, ஏனென்றால் மிக தொலைவான தூரத்தில் புனேயில் தன்னுடைய விவிலிய படிப்பை மேற்கொண்டிருக்கக்கூடிய அன்பு தந்தை அவர்கள் வந்து செல்ல முடியுமா என்று அந்த ஒரு சிந்தனையோடு கேட்டாலும் நிச்சயமாக தொடர்பு கொண்டவுடன் நண்பா நிச்சயமாக வருகிறேன், அழைத்து வைக்க நன்றி என்று நாம் கேட்பதற்கு முன்பாக அவர் என்னிடத்தில் பதில் சொன்னார். பாசமிக்கவர், பன்முக திறமை கொண்டவர், நல்ல சிறந்த நிர்வாக திறன் கொண்ட பங்கில் இதற்கு முன்பு பணி செய்தவர், மக்களோடும் இளைஞர்களோடும் அரவணைத்து சொல்லக்கூடிய அருமையான அன்பு நண்பர். எனவே அந்த அருமை தந்தை அவர்கள் தொலைதூரத்திலிருந்து நமக்காக வந்து நல்ல பிடிச்சிருந்துதான் புரிஞ்சுதான் நற்கரணையை பற்றி ஒரு தெளிவு கிடைச்சிருக்கணும் இல்லையா. எனவே இப்படிப்பட்ட ஒரு ஆணித்தரமான ஆழமான இறையியல் சிந்தனைகளை நம் மனதில் பதித்த அன்பு தந்தை அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக பாராட்டும் விதமாக உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நன்றியை வெளிப்படுத்தி நாம் அவரை நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்போம். மேலும் இன்றைய முதல் திருவிருந்து பெற்ற குழந்தைகளும் அவருடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து இந்த அருமையான வழிபாட்டை சிறப்பித்துக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த திருப்பலியை சிறப்பிக்க நமக்கு உதவி செய்த புனித யூதா தந்தையினுடைய பக்தர் ஒருவர் புதுடெல்லியிலிருந்து நமக்கு உதவி செய்து அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். எனவே அவருக்கும் இந்த முதல் திருவிருந்து பெற்ற குழந்தைகள் பெற்றோர்கள் தயாரித்தவர்கள் உடன் இருந்தவர்கள் அனைவருக்கும் நமது நன்றிகளை தெரிவிப்போம். மேலும் இன்றைய நாளில் மிக அருமையாக நேற்று இரவு வந்து இவ்வளவு மலர்களையும் அலங்கரித்த சகோதரி நம்ம புஷ்பமானி ஓடி ஓடி செஞ்சாலும் அவங்களோடு உடனிருந்து பணிபுரியக்கூடிய பல அருள் சகோதரிகள் நமது அன்பு தம்பிகள் இளையோர்கள் இவர்கள் எல்லாம் உதவி செய்ததுனால்தான் இவ்வளவு அழகான ஒரு பீடத்தை ஏற்படுத்தி தர முடிந்தது. எனவே இந்த பீடத்தை அழகுற ஏற்கனவே நம்ம ஆலயம் அழகுதா, இந்த அழகுக்கு மேல அழகு சேர்ப்பதாக நினைத்து செய்யக்கூடிய காரியங்களுக்காக உதவி செய்த அத்துணை நண்பர்களுக்காக நன்றியை வெளிப்படுத்துவோம். திருமண அறிவிப்புகள். குளித்துறை மறை மாவட்டம் முழுங்குமூறு வட்டம் பழனிக்கரை பங்கு சுவாமியார் மடத்தை சார்ந்த தந்தை திருமண ராஜாமணி, தாய் திருமதி சுசையுமார், இவர்களுடைய மகன் சுஜினுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் ஆனைக்குளம் பங்கு பண்டார குளத்தை சார்ந்த திரு செல்வராஜ், திருமதி மேரி பாப்பா இவர்களின் மகள் சுவேராவுக்கு திருமணம், இது இரண்டு மற்றும் மூன்றாவது அறிவிப்பாக அறிவிக்கப்படுகிறது. குளித்துறை மறை மாவட்டம் முழுங்குமூறு வட்டம் பழனிக்கரை பங்கு சுவாமியார் மடத்தை சார்ந்த தந்தை திருமலர் ஜோஸ் மெர்சி நெல்சன், தாய் நிர்மலா மேரி இவர்களின் மகள் ஜப மலருக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் சகாய அன்னை பங்கு திருமண நகரை சார்ந்த தந்தை திரு சாமுவேல், தாய் ரவேகால் இவர்களுடைய மகன் பாக்கியராஜுக்கும் திருமணம், இது மூன்றாவது இரண்டாவது அறிவிப்பாக அறிவிக்கப்படுகிறது. குளித்துறை மறை மாவட்டம் முழுங்குமூறு வட்டம் மரணிக்கரை பங்கு சுவாமியார் மடத்தை சார்ந்த திருவாளர் ராஜ், திருமதி கனகம் இவர்களின் மகள் அமேஷாவுக்கும், குளித்துறை மறை மாவட்டம் முழுங்குமூறு வட்டம் மாடத்தட்டு விளை பங்கை சார்ந்த தந்தை திருவாளர் ஜோசப் ராஜ், தாய் திருமதி ரத்னபாய் இவர்களின் மகன் மேயம் ராஜுக்கு திருமணம், இது இரண்டாவது அறிவிப்பு. குளித்துறை மறை மாவட்டம் முழுங்குமூறு வட்டம் மரணிக்கரை பங்கு சுவாமியார் மடத்தை சார்ந்த தந்தை திருவாளர் தனிஸ்லாஸ், தாய் திருமதி கமலாபாய் இவர்களின் மகள் ஷானிகா சோபாவுக்கும், குளித்துறை மறை மாவட்டம் முழுங்குமூறு வட்டம் மரணிக்கரை பங்கு திருமதி சுவாமியார் மடத்தை சார்ந்த திருவாளர் சேசையின் தாய் திருமதி செலஸ்ட்ரீமேரி இவர்களின் மகன் ஜே ஆல்பர்ட் ஜோசுக்கும் திருமணம், இது முதல் அறிவிப்பு. மேற்கூறிய வாசிக்கப்பட்ட திருமண அறிவிப்புகளில் ஏதேனும் தடைகள் இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிவிக்க உங்களுக்கு தடையாய கடமை உண்டு. அன்புக்குரிய சொந்தங்களே, ஆலயத்தை கட்டுவது வரை கடந்த வாரம் வரை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உங்களை எப்படியெல்லாம் கேட்டிருப்போம் இறைஞ்சிருப்போம், நீங்களும் மனதார தாராள உள்ளத்தை வெளிப்படுத்தினீர்கள். இவை அனைத்தையும் நினைத்து பார்க்கும்போது நம்முடைய ஒவ்வொரு துளி வியர்வையும் இரத்தமும் இந்த ஆலயத்தையும் கலந்திருக்கிறது. உங்களுடைய உழைப்பு, நமது உழைப்பு,
நமது உழைப்பினால் உயர்ந்திருக்கக்கூடிய நாணயத்தை நிச்சயமாக நாம் முன்கூட்டியே இந்த தேதியை நிறைவு செய்ததனால் தான் இப்படி நிறைவான விதத்தில் முடிக்க வேண்டும் என்று நாம் ஓடினோம். ஆனால் அந்த தேதியை திறக்க வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக நம்மிடத்தில் அந்த பண வசதி இல்லை. எனவே எப்படிப்பட்ட கடின சூழ்நிலையிலும் நேற்று முந்தைய தினம் எங்களுடைய தலைமை தந்தை அவர்கள் பிரவின்சியல் சொன்னது போன்று இந்த மூன்று குழுக்களும் பட்ட பாடை நாம் கண்ணால கண்டிருக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த சம்பளத்திற்காக ஒரு சிலர் வந்து நிற்கும் பொழுது அவர்களது குடும்பத்தையும் பார்த்து நாம் கொடுத்தாக வேண்டும். அதே சூழ்நிலையில் இல்லை என்று கைவிரிக்கவும் முடியாது. இந்த ஆலயத்தின் பணிகளும் நிறைவு செய்ய வேண்டும். பலதரப்பட்ட நிலையில் நமக்கு இடர்பாடுகள் இருந்தன. அவை அனைத்தையும் நினைத்து பார்த்ததால் வேறு வழியில்லை என்று நினைத்த போது வெளியில் சென்று கடன் பெற வேண்டிய சூழ்நிலை உருவானது. எனவே அளவுக்கு அதிகமாக பிற பங்குகளை போன்று நமக்கு வருமானம் வரக்கூடிய விதத்தில் சில நிறுவனங்கள் நமக்கு இல்லை. இருப்பினும் நீங்கள் அனைவரும் அறிந்தது. எனவே நாங்கள் தற்பொழுது பங்கு தந்தை அவர்கள் உங்களிடத்தில் வழிந்து சொல்ல கேட்டுக் கொண்டதனால் நிச்சயமாக நீங்கள் அறிவீர்கள் நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கடன் சுமை இந்த ஆலயத்தினால் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அதை நிறைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் கொடுத்தவர்கள் கேட்பதற்கு முன்பாக நாம் கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணம் நமது உள்ளத்தின் ஆழத்தில் நிறைவாக இருக்கிறது. ஆனால் மகிழ்ச்சியோடு கொடுத்த பலரை நன்றியோடு நினைவு கொண்டு உங்களுடைய தாராள உள்ளத்தினை இதோடு நிறுத்தி விடாதீர்கள். இந்த கடன் சுமை தீரும் வரை அது என்னுடைய குடும்பத்தினுடைய கடன் சுமை என்பதை நினைவில் கொண்டு அந்த நாங்கள் கேட்டுக் கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு சிறு 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 சேமிப்புகளோ அல்லது தாராள முகத்தோடு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்களை ஒப்பீட்டு செய்து தயவு செய்து பெற்று நம்முடைய கடனை நாம் தான் அடைக்க வேண்டும். எனவே அந்த ஒரு பொறுப்போடு கடமை உணர்வோடு நீங்கள் அணுக வேண்டும் என்று உங்களை பங்கு தந்தையர்கள் சார்பாக, கட்டிட குழு சார்பாக, பங்கு பேரவையினுடைய அனைத்து உறுப்பினர்கள் சார்பாக, சுவாமியார் மற்றும் பங்கு மக்கள் ஆகிய உங்கள் சார்பாக உங்களிடமே கேட்டுக்கொள்கிறோம். எனவே தயவு செய்து விரைவாய் உங்கள் பணிகளை நீங்கள் ஏற்று உங்களால் இயன்றதை செய்யுமாறு மிக்க கேட்டுக்கொள்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மேலும் நேற்றைய இரவு ஆலயத்தை தூய்மை செய்ய தானாக முன்வந்த அருமையான அன்பு உள்ளங்களை நிச்சயமாக கைகளை தட்டி அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் வேண்டும் அவர்களாக இருந்து ஆலயங்களை தூய்மை செய்தார்கள். அதே போன்று இன்றும் இந்த திருப்பணி முடிந்த பிறகு தயவு செய்து இந்த ஆலயத்தை தூய்மை செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த ஒத்துழைப்பை கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் வழிபாட்டை நன்முறையில் தயாரித்து வைத்திருக்கிறோம். ஆனால் படிப்பவர்கள் இன்னும் சிறந்த முறையில் தயாரிப்போடு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். மன்றாடுவோமாக. எல்லாம் இறைவாம் நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை வேண்டும் என்றோம். மீட்படிக்கும் திருநாள் இறங்கி வரும் வேளையில் நாங்கள் மேலும் இறைப்பட்டுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மகிழ்கள் பெயர் கல்யாணமே கொண்டாட முன்னேறுவோமாக. எங்களாக உண்மையே மன்றாடுகின்றோம். சகோதரிகளே, சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான திருவிழா நல்வாழ்த்துக்கள். அருமையான ஆலயத்தை கட்டியளிக்க இருக்கின்றீர்கள். நாம் எல்லோருமே அருள்பாடுகளை வளர்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு 8 வருடங்களாக தொடர்ந்து இந்த பணியை செய்தீர்கள். உங்களுடைய கடினமான உழைப்பு, உங்களுடைய காணிக்கைகள், உங்களுடைய நன்முறைகள் இவைகள் தான் அழகான இந்த ஆலயத்தை உருவாக்கி இருக்கின்றது. இறைவனுடைய எங்கிடமாக என்றுமே இதை போற்றுவோம். இங்கு ஏராளமான பக்தர்கள் வந்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும். புனித இருதாகதியினுடைய கருத்துக்களை செய்தால்
ஏராளமான நலன்களை பெற வேண்டும். அத்தகைய சூழலை தொடர்ந்து உருவாக்குங்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகின்றேன். இன்று முதல் முறையாக நற்கருணை திருமணத்தில் பங்கேற்ற அருமையான குழந்தைகளை வாழ்த்துகிறேன். இவர்கள் கிறிஸ்துடைய உண்மையான சாட்சிகளாக இருக்க வேண்டும். தகுதியோடு நற்கருணை திருமணத்தில் பங்கேற்ற அருள்வாழ்வை வளர்ச்சி பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். சிறப்பாக மகிழ்ச்சியான இருந்து நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய பங்கு தந்தை அருட்பணியாளர் உண்மையான நபர்களை பாராட்ட வேண்டும். அவர்களுடைய கடினமான உழைப்பை நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய விழா முயற்சியை நான் தான் இந்த ஆலயமானது இந்த மாதமே அர்ச்சிக்கப்பட்டது. அவர்கள் நம்பிக்கையோடும் மக்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த பணியை மிக அருமையாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஏராளமான கடன்கள் இருந்தாலும் நிச்சயமாக இந்த கடன்கள் அனைத்துமே விரைவாக தீரும். ஏனென்றால் நாம் ஆண்டவர்களுக்கு ஆலயம் எழுப்புவதற்காகத்தான் கடன் வாங்கியிருக்கிறோம். ஏராளமான பக்தர்கள் தாராளமாக உதவி செய்வார்கள். எனவே நாம் ஆலய பணிகளுக்காக வாங்குகின்ற கடன்களை இறைவன் விரைவாக தீர்ப்பார். நாம் செய்ய வேண்டிய பணி இது இறைவனுடைய இல்லிடமாக பாதுகாப்பது, நம்பிக்கையை வளர்ப்பது, நற்செய்தியை அறிவிப்பது. எனவே இத்தகைய பணிகளை செய்கின்ற பாசத்திற்குரிய பங்கு தந்தை அருட்பணியாளர் திவ்யானந்த் அவர்களை நான் பாராட்டி வாழ்த்தி நன்றி கூறிக்கொள்கின்றேன். நமக்கு இணைய பங்கு பணியாளராக இருந்து பணி செய்கிறவர்கள் அருட்தந்தை ஆர்வன் அவர்கள், அவர்கள் தொழிலாளர்கள் உயர்வர்கள் மக்களையெல்லாம் நல்ல முறையிலே ஒருங்கிணைக்கின்றவர்கள், பெருமையான மறைமுறைகள் சொல்லக்கூடியவர்கள், உங்களுடைய வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நேரத்தில் அருட்தந்தை ஆல்பர்ட் அவர்களையும் நான் பாராட்டி வாழ்த்தி நன்றி கூறிக்கொள்கிறேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, தந்தை மகன் உங்களை ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய சென்று பாருங்கள். இருப்பதே நிறைவேறிற்று. Thank you.
சொல்லுவோம்.